SRMPR Global Railways in Chennaiyil irundhu seeradikku December madam 25th thedi 6 naatkal aan mega sutrula munpadivukku 8008 800 800. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தொடர் மழையினால் கண்மாய் கரையில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் விவசாயிகள் நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அத்திக்குளம் பகுதியில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் நெற்கதிர்கள் மக்காச்சோள பயிர்கள் விவசாயிகள் பயிரிட்டிருந்தனர். கடந்த 3 நாட்கள் பெய்த கனமழையின் காரணமாக லைலா பேரி கண்மாய் நிறைந்து வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள கரை உடைந்து வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் அத்திக்குளம் பகுதியில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பயிரிடப்பட்டிருந்த நெற்கயிர்கள் வெள்ளநீர் சூழ்ந்து பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. இதனால் அரசு அதிகாரிகள் சேதமடைந்த விளைநிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து இன்று காலை பனியுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பனிமூட்டம் காரணமாக சம்பா நெற்பயிர்களுக்கு பூச்சுண்ணை தாக்குதல் அதிகரிக்கும் என்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இந்நிலையில் கும்பக்கரை அருவியில் தொடர்ந்து ஆறு பறித்து செல்லும் வெள்ளப்பெருக்கால் 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறையில் அறிவித்துள்ளனா்.